நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு முகாமச்சமா, ஒரு பையன் ஆறாவது படிக்கிற பையன், ஆறாவது போய் படிக்கிறான், 10-11 வயசு. அவன் வந்து நீ ஊழிய அனுபவத்தை சொல்லுங்கன்னு அவன் வந்து சொன்னான். நான் வந்து என் கூட படிக்கிற ஒரு பையனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டேன், ஆத்துமாரியம் பண்ணிட்டேன்னு சாட் சொன்னான். எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் போது நான் கேட்டேன், நீ எப்படி சுயசைஸ் சொன்ன, எப்படி ஆதாயம் பண்ணேன்னு. அவன் சொன்னால், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இந்து ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுவோம், ஸ்கூலில் ஃப்ரெண்டு. அப்போ அவனுக்காக நான் ஜோம் பண்ணேன், என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ணேன். ஒரு நாள் போய் மெதுவாக அவன்கிட்ட பேசினேன், இன்னும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இயேசு ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னா, ஹாப்பியாக இருக்கலாம். நான் ஹாப்பியாக இருக்கிறேன் பற்றியா, எப்பவுமே ஹாப்பியாக இருப்பேன், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறனால. பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். அந்த சின்ன பையன் சொல்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவில் ஃப்ரெண்டுக்கு என்ன சொன்னான், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ ஹாப்பியாக இருக்கலாம், இயேசு என்னை ஹாப்பியாக வச்சுருக்கிறாரு. அவ்வளோதான் சுவிசேஷம், ஹாப்பியாக இருக்கலாமா, இயேசு உள்ளத்தில் வந்தாவா. ஆமாம், நான் ஹாப்பியாக இருக்கேன்ல. அப்போ நான் அந்த இயேசு ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணணும், நீ இது மாதிரி ஜோம் பண்ணால் இயேசுவை உள்ளத்தில் வந்துடுவார், எனக்கு சொல்லிக் கொடு, நான் ஜோம் பண்ணுறேன்னு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், ஆறாப்பு படிக்கிற பையன் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்துகிறான்னா, அப்போ நம்ம சும்மா இருக்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் ஊழியம் செய்யணும், ஆமென் சொல்லுங்கள்.